أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن يلقنوه الشهادة மரணிக்கும் தருவாயில் இருப்பவருக்கு ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பொதுவாக நம் ஊர்களில் இருக்கக்கூடிய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, மரணித்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள், கபரிலே போய் ஷஹாதாவை அவர்களுடைய காதில் விழவைப்பதாக எண்ணிக்கொண்டு மோதின் என்ன செய்வார், ஷஹாதா சொல்லிக் கொடுப்பார். அல்லது ஜனாசாவை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற போது சத்தம் போட்டு ஷஹாதாவை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுவல்ல மார்க்கத்தினுடைய மரபும் மார்க்கத்தினுடைய அதபும். உண்மையான மார்க்கத்தினுடைய வழி என்ன அப்படின்னு சொன்னால், ஷேக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நமக்கு விளக்குகிறார்கள். முதல் விஷயம் என்ன, நபிகள் நாயகம் சல்லாரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லக்கினு மௌத்தாக்கும் ல இலாஹ இல்லல்லா, உங்களில் மரணிக்கும் தருவாயில் உள்ளோருக்கு ல இலாஹ இல்லல்லாஹவை தல்கீனாக சொல்லிக் கொடுங்கள். தல்கீன் என்றால் நாம் சொல்லிக் கொடுக்க, நாம் சொல்வதை போன்று அவரும் பின்தொடர்ந்து சொல்வதற்கு பேர் தான் தல்கீன். தல்கீன் என்றால் நாம் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லிக் கொடுப்போம், அதை அவர் செவியிலே வாங்கி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் உண்டான ஒரு அம்சத்திற்கு பேர் தான் தல்கீன். அப்ப அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள், லக்கினு மௌத்தாக்கும் ல இலாஹ இல்லல்லாஹ். ஏனென்றால் மரணிக்கும் தருவாயில் மரணிக்கக்கூடியவருடைய கடைசி வார்த்தையாக ல இலாஹ இல்லல்லாஹ் இருந்துவிட்டால் அதைவிட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் அவருடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அற்புதமாக நமக்கு சொல்கிறார்கள், மன் கான ஆஹிர கலாமிஹி ல இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத்தி தஹல் அல் ஜன்னா யௌமம் மின் அத்தஹர் வ இன் அஸாபஹு கப்ல தாலிக் மா அஸாபஹு. யார் ஒருவர் மரணிக்கிற தருவாயில் ல இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லி மரணிப்பாரோ அவர் எப்படியாவது என்ன செய்து விடுவார், சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். ஏதாவது ஒரு நாளில் அவர் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவார். அதற்கு முன்பு அவருக்கு என்னதான் சோதனைகளோ தண்டனைகளோ வந்தாலும் சரியே, அப்படியா, அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு பெரும்பாவங்கள் செய்தவராகவே இருந்தாலும் அந்த பாவங்களுக்கேற்ப அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுமே நாடி இருந்தாலும் கூட, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி மரணிக்கக்கூடியவராக இருந்துவிட்டால் அவருக்கு என்ன கிடைச்சிரும், எப்படியாவது அவருக்கு சொர்க்கத்து கிடைத்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் மாதா வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் அல் ஜன்னா. யார் ஒருவர் மரணிக்கிற தருவாயில் அல்லாஹ்வை அன்றி வேறு கடவுள் இல்லை என்பதை அறிந்து வைத்திருப்பாரோ நிச்சயமாக அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். நூலாசிரியர் இன்னொரு ஹதீஸையும் அங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள், மன் மாதா லா இஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஅன் தஹல் அல் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் நூலாசிரியர் ஆதாரமாக கொண்டு வந்து மரணிப்பவருக்கு உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முதன்மையான முக்கியமான அதாவது பிரதானப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வந்திருப்பவர்கள் என்ன செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு மரணிக்கக்கூடிய ஜனாசாவிற்கு பக்கத்தில் இருப்பவர்கள் மற்ற விஷயங்களில் தான் இன்றைக்கு என்ன செய்வாங்க, அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவருக்கு சொல்லியாச்சா, இவருக்கு சொல்லியாச்சா, இன்னும் உங்கள் வீட்டில் உள்ள அந்த சொத்து பத்துக்கள் என்ன, அசையும் சொத்து என்ன, அசையா சொத்தா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, சரிதானா. ஆனால் அது எல்லாவற்றையும் விட அந்த ஜனாசாவிற்கு அருகே இருக்கக்கூடியவர்கள் எதிர விஷயத்தில் பிஸியாக இருக்கணும்னு சொன்னால் எப்படியாவது அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதைத்தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் வரலாறும் நமக்கு சொல்லித்தருகிறது. நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வளர்த்த அபு தாலிப் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதராக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு அழைப்பு பணியில் ஒரு மிகப்பெரிய அரண் போல திகழ்ந்தவர். அப்போ அவர்கள் மரண நேரத்தில் இருக்கிறார் என்கிற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியில் விழுந்தவுடன் ஓடோடி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித் தருவதற்கு தான் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவரால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜனாசாவிற்கு அருகே உள்ளவர் என்ன செய்யணும், பெரும்பாலும் மார்க்க பேணுதல் உள்ளவர்களை தான் நம்ம ஜனாசாவுக்கு ரொம்ப அருகே விடணும். ஆனால் இதுலேயும் ஒரு பெரிய கூத்து நடக்கும் நம்முடைய ஊர்களில், யார் ரொம்ப பெரிய விஐபியாக இருக்கிறாங்களோ, யார் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்களையே முன்னிலைப்படுத்துவாங்க. மரண நேரத்தில் கூட பல இடங்களில் மார்க்கெட்டிங்கள் தான் நடக்கும், அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு மரண நேரத்தில் ஒருவர் ஜனாசா அப்படி உயிர் அப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் அவருக்கு அருகாமையில் இருப்பதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர்கள் யார், அவருடைய சாலிகான நல்ல வாரிசுகள். சிறிதான கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அவங்க அந்த டைமில் என்ன முயற்சிக்கணும்னு சொன்னால் எப்படியாவது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இவரை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சிடணும் அப்படின்னு. இது முதலாவது விஷயம்.